நிகழ்ச்சியின் முதலாவதாக விளையாட்டு விருந்தினர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு விஐசி துணைத் தலைவர் மூலம் பேச்சு பெற்ற பெருமைக்குரிய பதிவுகளை சேர்ந்த தலைமையாற்றிய பெருமக்கள் அனைவருக்கும் விஐசி சார்பாக என்னுடைய நன்மை நிறைந்த பாராட்டுகளை பெற்று நான் கடமைப்படுத்துகின்றேன். முன்மாதிரி மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்பதே அவருடைய எண்ணம். அதற்காக அவர் பல திட்டங்களை உருவாக்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அந்த திட்டங்களுக்கு ஒரு திட்டம்தான் இந்த 100% வெற்றி பெற்ற பள்ளிகளுக்கு பள்ளிகளை சிறப்பு செய்ய வேண்டும். ஆனால் நமது வேலூர் மாவட்டம் 15வது தேர்தலும் சரி 10வது தேர்தலும் சரி கீழேதான் இருக்கிறது. அதாவது நம்மளை போல ஒரு சிறந்த தலைவராகவும் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களைப் போல ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் நமது விஐடியின் துணைத் தலைவர் டாக்டர் சேகரகிருஷ்ணாதன் அவர்களைப் போல, சேகரகிருஷ்ணாதன் அவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும், விஐடியிலே பிஇ பட்டம் பெற்று சிறந்த கல்வியை பெற்று மெட்ராஸ் 28வது ரேங்கினை பெற்று அவர் அமெரிக்க நாட்டுக்கு சென்று எம்எஸ் படித்து அங்கே ஒரு சிறந்த நிர்வாக பயிற்சியை பெற்றுக்கொண்டு இங்கே சிறந்த நிர்வாகியாக அவரை தந்தையைப் போலவே சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சிறந்த நிர்வாகியாக நிகழ்ச்சியின் வரவேற்புரை வழங்க விஐடி இணைத்துறை வேந்தர் முனைவர் எஸ் நாராயண் அவர்களை பணிவுடன் அழைக்கிறோம். நாம் நம்முடைய தகுதி இன்னும் அதிகமாக இருக்கிறது. நம்முடைய நாம் சிறந்த ஆசிரியர்களை பெற்றிருக்கின்றோம். சிறந்த தலைமை ஆசிரியர் பெருமக்களை உங்களைப் போன்ற தலைமை ஆசிரியர் பெருமக்களை பெற்றிருக்கின்றோம். ஆனால் ஏன் நம்மால் அந்த நிலையை அடைய முடியவில்லை என்ற கேள்வியை நீங்கள் உங்களுக்குள்ளே எழுப்பிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் அடுத்ததாக வர முடியுமா, ஏன் வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய கேள்வி. நாம் கல்வியின் முக்கியத்துவத்தை அனைவரும் அறிந்திருக்கிறோம். தி பவர் ஆஃப் எஜுகேஷன். எப்படி நாம் முன்னேறலாம் என்பதையெல்லாம் தெரிவித்தார்கள். அவருடைய எண்ணமெல்லாம் தமிழ்நாடு இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் மெச்சத்தகுந்த மாநிலமாக இருக்க வேண்டும் என்பதுதான். நம்ம நம்ம கூட வந்து நம்ம போட்டி போடக்கூடாது, நம்முடைய போட்டியெல்லாம் உலக நாடுகளோடு தான் இருக்கணும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக அவர் குறிப்பிட்டார். அந்த உயர்ந்த ஆனாலும் அவங்க சொல்றதுல வந்து தவறு இல்லை, அது அவருடைய தொழில், அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க, அப்படிதான் செய்ய முடியும் அவங்க அவங்களாலே. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம நம்ம செய்யாத வேலை இல்லை. அவர் சொன்ன மாதிரி இப்போ கிளாஸ் ரூம்ல போயிட்டு மாணவர் மாதிரி உட்கார்ந்து பார்த்தாச்சு, பாடத்தை கேட்டும் பார்த்தாச்சு, நீங்க எப்படி நடத்துறீங்கன்னு கேட்டு பார்த்தாச்சு, உங்களுக்கு பயிற்சியும் கொடுத்தாச்சு. திரு பழனிசாமி ஆண்டிரேடியோடைய டைரக்டர் அவரை அழைத்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் ரெண்டு தடவை. அது இப்போ ரெஃப்ரெஷர், அது ஃபாலோ ப்ரோக்ராம் கூட இங்கே வீட்டில் தான் நடத்தணும். எல்லாமே பலவிதமான முயற்சிகளை எடுத்ததுக்கு பின்னாடியும் வந்து நம்ம இப்படித்தான் இருப்போம் இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து கேட்கும் பொழுது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது அந்த நேரத்தில். ஆனால் ஓவராலாக பார்த்து அசஸ் பண்ணும்போது 100% எடுத்துருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்லாம் நம்பர்ஸ் கூடி இருக்குது,